ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் புது ஸ்டிக்கர் ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஃபோட்டோஸ் அப்புறம் தமிழ் மீம் ஸ்டிக்கர்ஸாக வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி தமிழ் மீம்ஸ் அப்புறம் ஆக்டர் ஃபோட்டோஸ்லாம் எப்படி வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர்ஸில் எப்படி வந்து எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் வந்து இந்த போல் இது போல் ஸ்டிக்கர்ஸாக வந்து சென்ட் பண்ணலாம், மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷனே எனக்கு எனேபிள் ஆகலை, எனக்கு இன்னும் வரலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன். இங்கே போயிட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் பீட்டா ஏபிகே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த ஏபிகே டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஆப்ஷன் ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அங்கே டவுன்லோட் நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், எமோஜிக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன், புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அது எமோஜி அப்புறம் கிஃப்ட் ஆப்ஷன், அப்புறம் அது பக்கத்தில் ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்டிக்கரை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆக்டர் அப்புறம் தமிழ் மீம் ஸ்டிக்கரை எப்படி வாட்ஸ்அப் ஸ்டிக்கரில் எப்படி எடுத்துடலாம் அப்படி பார்ப்போம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் நிறைய ஸ்டிக்கர் இருக்குது, பப்ஜி அப்புறம் மலையாளம், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ் ஸ்டிக்கர்ஸும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் அப்புறம் ஆக்ட்ரஸ் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது, கேம் ஆஃப் த்ரோன்ஸ், அப்புறம் நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நீங்கள் எந்த ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ சூஸ் பண்ணிட்டு ஆட் டு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ட்ரோல் மீம் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நான் ஆட் டு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த ஆட் டு வாட்ஸ்அப் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுன்னு இருக்கும். ஆட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷனில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் உங்களுக்கு அங்கே புதுசாக வந்திருக்கும் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ண சென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்ம ஃபோட்டோவை எப்படி வந்து ஸ்டிக்கராக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ முதல்ல நான் வந்து இங்கே ஃபோட்டோஷாப் பயன்படுத்துகிறேன், நீங்கள் பிக்ஸார்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து ஃபோட்டோஷாப் தோணுச்சு, அதனால் நான் ஃபோட்டோஷாப்லேயே யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபோட்டோஷாப் உங்களுக்கு யார் ஃபோட்டோ வேணுமோ இல்லை உங்கள் ஃபோட்டோ வேணுமோ எந்த ஃபோட்டோ வேணுமோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே குயிக் செலெக்ஷன் நம்ம அப்புறம் பென்டூலில் வச்சு இந்தமாரி கட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோவை தனியாக கட் பண்ணிக்கோங்க, நான் இங்கே கட் பண்ணுற மாரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்தெந்த இடத்துலாம் செலக்ட் பண்ணுமோ அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எக்ஸ் எடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் கட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைல் போயிட்டு நியூ கொடுங்க. ஸோ நியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித் வந்து 550 கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஹைட் வந்து 500 கொடுத்துக்கோங்க. ஸோ லேண்ட்ஸ்கேப் கொடுத்துட்டு கிரியேட் கொடுங்க. கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் இந்தமாரி ஒரு பாக்ஸ், ஒயிட் கலர் பாக்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து அந்த ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா செலெக்ஷன் டூல் வச்சு நீங்கள் எப்படி கரெக்டாக அந்த சென்டரில் வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோட்டோ சென்டரில் வச்சுட்டு இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டாக டெலிட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அப்போ தான் இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கராக பயன்படுத்த முடியும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தமாரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து அவுட்டர் க்ளோ கொடுங்க. அவுட்டோர் க்ளோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் லேயர் கிடைக்கும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு கட் பண்ண இடம் வந்து அவ்வளோவா தெரியாது. இது மூலிமா நீங்கள் வந்து அந்த கட் பண்ண இடத்த வந்து மறைச்சிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் அவுட்டோர் க்ளோ ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ சைஸை வந்து கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்தமாரி ஒயிட் கலர் லேயராக வந்து அவுட்டரில் கிடைக்கும். ஸோ கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதே உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இமேஜ் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ மூவ் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம் இப்போதைக்கு. ஸோ இந்த இமேஜ் வந்து ரொம்ப சின்னதாகிடாதீங்க, கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் பயன்படுத்தி நீங்கள் வந்து என்ன நேம் வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் டூல் வச்சு நான் இதை வந்து சின்னதாக்கிக்கிறேன். ஸோ சின்னதாக்கிட்டு சென்டரில் வச்சுக்கிறேன். அதை நம்ம பண்ண மாதிரி சாஃப்ட்வேர் க்ளோயிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு சைஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ
வந்துட்டு ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம், ஃபாண்ட்டு மாத்திரம் தான் மாற்றிக்கோங்க. தமிழ் ஃபாண்ட்டை பயன்படுத்தி நீங்கள் தமிழில் கூட டைப் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்லையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த ஃபாண்ட்டை பயன்படுத்துகிறேன். ஸோ இந்த ஃபாண்ட் பயன்படுத்தி ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஃபைல் போயிட்டுங்க, ஃபைல் போயிட்டு சேவர்ஸ் கொடுங்க. சேவர்ஸ் கொடுத்துட்டு முக்கியமானது பிஎன்ஜி ஃபார்மெட்டில் கொடுங்க. அப்போ தான் வந்து பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டாக கிடைக்கும். ஸோ பிஎன்ஜி ஃபார்மெட்டில் சேவ் கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்கள் ஃபோனை வந்து லேப்டாப்லேயே கனெக்ட் பண்ணிடுங்க. லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரெடி பண்ண ஸ்டிக்கர்ஸ்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நீங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜில் போயிட்டு ஒரு ஃபோல்டர், நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே எல்லா நீங்கள் கிரியேட் பண்ண ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டுருங்க. ஸோ நான் இப்போ இங்கே எல்லா ஸ்டிக்கர்ஸையும் நான் ரெடி பண்ண ஸ்டிக்கர்ஸ்லாம் இங்கே போட்டுருக்கேன். ஸோ போட்டுட்டு இப்போ வந்து மொபைலில் இந்த அப்ளிகேஷனை எடுத்துக்கோங்க, பர்சனல் ஸ்டிக்கர்ஸ் ஃபார் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் வந்து தனித்தனியாக காமிக்கும், எல்லாமே காமிக்கும். நீங்கள் ரெடி பண்ணப்பட்ட ஸ்டிக்கர் வந்து எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட் டு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ஆட் ஆகிடும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்க போறேன். நான் உங்க வீடியோ போறது. நன்றி, வணக்கம்.